வணக்கம் குருஜி. வணக்கம். மகான்கள் வழிபாடுன்றது சமீப காலத்துல ரொம்ப பிரசித்தி ஆயிட்டே வருது. தெய்வங்களை வழிபடுறதை விடவா மகான்களை வழிபடுறது பெருசு. அதுவும் நீங்க ஒவ்வொரு இடங்கள் போகும்பொழுதும் சேஷாத்ரி சுவாமி சேஷாத்ரி சுவாமி நிறைய முன்னிறுத்துறீங்க. அவரை பத்தி சொல்லுங்க. இந்த மகான்கள் வழிபாட்டை பத்தியும் சொல்லுங்க. என் குருநாதர் மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வணங்கி, அண்ணாமலை வாழ் அர்த்தநாரியை வணங்கி இந்த கேள்விக்கு விடையளிக்கின்றேன். கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரு வந்தே பிரம்மே பூதம் தபோனிதம் தற்புருஷாய வித்மகே சேஷநாதாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். அன்புள்ளம் கொண்டவர்களே, ஆன்மீக அன்பர்களே, சிவனடியார்களே, ஒரு மகானை வணங்குவதால் வாழ்வில் ஏற்படக்கூடிய நன்மை என்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்க்கவிருக்கின்றோம். ஒரு தெய்வத்தை நாம் வணங்குவதனால் என்ன பயன் கிடைக்கிறது, ஒரு மகானை வணங்குவதால் என்ன பயன் கிடைக்கிறது என்று நாம் ஆராய்ச்சி செய்வதை விட, தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருநாதராக இருப்பவரை எப்படி வணங்க வேண்டும், இதை முதலில் பிரித்து தெரிந்து கொள்வோம். ஒரு இன்றைக்கு நாம் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கைபேசி, அந்த கைபேசியை நாம் தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு அதில் நமக்கு தொலைத்தொடர்பு நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய இன்டர்நெட் சேவை தேவைப்படுகிறது. அதற்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை நமக்கு காலக்கெடுவாக நிர்ணயம் செய்கிறார்கள். 28 நாட்கள், 56 நாட்கள், 84 நாட்கள், அதற்கேற்றவாறு தொகையை செலுத்தி நாம் அதை ரீசார்ஜ் செய்து கொள்கிறோம். ஒரு நாள் கூடுதலாக அதை பயன்படுத்த முடியுமா? முடியாது. உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்படும். ஆக மீண்டும் நாம் ஒரு முறை ரீசார்ஜ் செய்தாலே அதை பயன்படுத்த முடியும். இந்த காற்றிற்கு நாம் பணத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய தெய்வமோ நமக்கு அன்லிமிட்டடாக ஆக்சிஜனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆக்சிஜனுக்கு நாம் பணம் செலுத்துவது இல்லை. இதற்கு பணம் செலுத்தவும் முடியாது. 1000 ரூபாய்க்கு ஆக்சிஜன் வாங்கினா அரை மணி நேரத்தில் தான் சுவாசிக்க முடியும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அப்படி ஒரு நிலை வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அப்ப அந்த அன்லிமிட்டடா நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றை கொடுத்த அந்த இறைவனுக்கு நேரா போய் நீ கொடுத்த என்னோட வாழ்க்கை பிச்சைக்கு நன்றி, இதுதான் இறைவன்கிட்ட நம்ம சொல்லணும். இதுதான் கடவுள் வணங்கும் முறை. நீ புதுசா எதுவும் கொடுக்க வேணாம். நீ கொடுத்துருக்கல, அதுக்கு நன்றி. நீ கொடுக்கும் போது எனக்கு எல்லாத்தையும் நல்லதா கொடுத்துருக்குற, அதுக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உன்னால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுக்கு நன்றி. நீங்க நான் சாப்பிட்ட சொல்லி நீ கொடுத்தது நன்றி. இதுதான் கடவுள் வணங்குற முறை. இப்ப ரெண்டாவது குருநாதரை வணங்கும் முறை. நான் எல்லா இடத்துலயும் போய் என்னுடைய குருநாதரை பத்தி நான் சொல்றேன். ஆனால் ஏதாவது ஒரு குருவை வணங்குங்கிறது தான் சொல்றேன். தவிர இவரை தான் வணங்கணும் நான் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. சில பேர் சாய்பாபா வணங்குவாங்க, சில பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை வணங்குவாங்க, சில பேர் ரமண மகரிஷி பாமன் சுவாமிகள், இந்த மாதிரி நிறைய மகான்களை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வணங்குறாங்க, அவங்களுடைய விருப்பம். ஆனா மகானை வணங்குறது என்னோட கொள்கை. ஏன் அப்படின்னா, முன்னொரு வாக்கு ஒண்ணு இருக்கு, குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. என்ன இது ஒரு பொருள் அப்படின்னா, இந்த குருநாதரா நம்ம வணங்கக்கூடிய அந்த குருநாதருடைய அருள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நீ எத்தனை கோவிலில் போய் தெய்வத்தை வணங்கினாலும் உனக்கு அருள் கிடையாது அப்படிங்கறதான் பொருள். ஏன் அப்படி சொன்னாங்க? குருவோட அருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. திருவுன்னா என்ன? கடவுள். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஒரு குரு வந்து உங்களுக்கு ஞான வழிகாட்டி, ஒரு ஞானத்தின் பிறப்பிடம் தான் குருநாதர். பிறக்கும் போதே ஞானியா பிறக்கிறது தான் குருநாதர். அவங்க வந்து திடீர்னு ஒரே நாள்ல உருவாகிறது இல்லை. திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து ஞானமா இருக்கும் போயிட முடியாது. பிறப்புலயே அவங்களுக்கு அது வந்திருக்கும். வளர 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 உலகம் அதே அறிந்து இருக்கும் அவ்வளவுதான். ஆக ஒவ்வொருத்தரும் அந்த குருவை வணங்குவதால் ஒரு முக்கியமான நன்மை இருக்கிறது. அதை உங்களிடத்தில் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மனிதன்
தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ தவறுகளை செய்திருக்கலாம். நம்மை படைத்த, ஏன் இந்த உலகத்தை படைத்த, சகஜீவராசிகளை படைத்த இறைவனுக்கு முன்பு போய் நிற்பதற்கு ஒரு பரிசுத்தம் தேவை. இப்ப பரிசுத்தமானவர் தான் நிக்க முடியும்னா எந்த கோயிலையும் ஒரு ஆள் கூட நிக்க முடியாது. பூஜாரியும் நிக்க முடியாது, பக்தனும் நிக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில ஏதோ சில தவறுகளை செஞ்சுதான் வாழ்க்கையில மேல வந்திருக்கும். அப்போ இந்த குருவுடைய வழிபாடு நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா, தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம போய் எதுவுமே கேட்க வேண்டாம், குரு கிட்ட கேட்போம். அந்த குருநாதர் தெய்வத்துக்கிட்ட போய் நமக்காக அதை கேட்டு வாங்கி தருவார். ஒருவேளை தெய்வம் வந்து அவன் நிறைய தவறு செய்தவன், அவனுக்கு வந்து இதை நான் செய்ய முடியாதுன்னு தெய்வம் மறுத்தாலும், இந்த குருநாதர் வந்து அவன் நல்லவன், என்னுடைய பக்தன், எனது மாணவன், அவனுக்காக அவனுடைய கெட்ட கர்மங்களை நான் வாங்கிக் கொள்கிறேன். யாருக்கு வரும் மனசு? குருவுக்கு மட்டும்தான் வரும். அதனால நம்மிடம் இருக்கும் தீமையை அகற்றி மாயை என்னும் இருளை விளக்கி கதிரவனாக ஒளி வீசி நிற்பவரே குருநாதர். அப்பேற்பட்ட குருநாதர்களை வணங்கி தெய்வத்தின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம் கூறுவது பாலகுமாரன்.